புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் இனிய காலை வணக்கம். கல்வியே என்றும் அழியா செல்வம், கல்வியை மையமா வச்சு இயங்கிட்டு இருக்கோம். வெல்கம் டு கல்வி 360. ஸோ இப்போ ஒரு காலேஜ்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன ஸ்பெஷலைஸ்டாக இருக்குன்றதை மட்டும் தான் நம்ம யோசிப்போம். பட் அதையும் தாண்டி அந்த காலேஜில் பல்வேறு விதமான டிகிரிஸ் இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து பல பேருக்கு இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு கடல் சார்ந்த பட்ட படிப்புகளில் சிறந்து விளங்கக்கூடிய பெயர் போன ஒரு பல்கலைக்கழகம்னா அமித் யூனிவர்சிட்டியிலிருந்து டாக்டர் டி சசிலதா வந்திருக்காங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் டீன் ஆஃப் ரிலேஷன்ஸில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு அமித் பல்கலைக்கழகத்தில் கடல் சார்ந்த பட்ட படிப்புகள் ரொம்ப பேர் போன விஷயம் நம்மளுக்கு தெரியும். பட் இதை தாண்டி அமித் யூனிவர்சிட்டியில எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த ஒன் ஹவர் லைவ் ரொம்பவே உபயோகமா இருக்கும். சோ லெட்ஸ் வெல்கம் டு தி ஷோ. வெல்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? யா ஃபைன். எஸ். ஸோ அமித் யூனிவர்சிட்டி நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் கடல் சார்ந்த பட்ட படிப்புகளுக்கு பேர் போன ஒரு பல்கலைக்கழகம். ஆனா இதை தாண்டி அமித் யூனிவர்சிட்டியில எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்சஸ் எல்லாம் நீங்க வழங்கிக்கிட்டு இருக்கீங்க? அமித் யூனிவர்சிட்டின்றது சென்னையில் இருக்கிற கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். 32 வருடங்களாக இது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், அமித் யூனிவர்சிட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் மேரிடைம் கோர்சஸ். ஸோ அமித் யூனிவர்சிட்டியிலிருந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் 3-year டிகிரி ப்ரோக்ராம், 4-year பி மரைன் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் தாண்டி தெர் ஆர் மெனி கோர்சஸ், அதாவது பேசிக்கலி அவர் யூனிவர்சிட்டி ஹஸ் பிகம் தி மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷன். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் மரைன் இன்ஜினியரிங் தவிர நிறைய இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் இருக்குது. இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் லைக் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங். தென் தேர் ஆர் அதர் சயின்ஸ் கோர்சஸ் லைக் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ, இது மாதிரி நிறைய சயின்ஸ் கோர்சஸும் நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தவிர தேர் ஆர் கோர்சஸ் ரிலேட்டட் டு பிகாம், பிகாம் ஜென்ரல், பிகாம் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், தென் எம்பிஏ, எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், பிபிஏ ஷிப்பிங், இந்த கோர்சஸும் இருக்கு. ஸோ இதை தவிர தேர் ஆர் பிஏ கோர்சஸ் லைக் பிஏ பப்ளிக் பாலிசி, இந்த கோர்சஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து யூஜி கோர்சஸ். இதை தவிர பிஜி கோர்சஸும் இருந்துட்டு இருக்கு, எம்இ தெர்மல் அண்ட் ஃப்ளூயிட் இன்ஜினியரிங், எம்இ மரைன் இன்ஜினியரிங், எம்இ பவர் சிஸ்டம்ஸ், தென் எம்இ நேவல் ஆர்கிடெக்சர் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸும் நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். தென் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ, தெர் ஆர் அரௌண்ட் 28 பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆஃபர்ட் ஃப்ரம் அவர் யூனிவர்சிட்டி. தீஸ் ஆர் அவர் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி. சார், இப்போ நீங்கள் அமித் பல்கலைக்கழகத்தினுடைய டீன் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து நிறைய விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் முதல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது அமித் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ கோர்சஸ் இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் வந்து நீங்கள் சொல்லி தான் பல பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய வந்திருக்கும். ஆல்சோ நீங்கள் சொன்னது என்னன்னா பிகாம் இருக்கு, ஆர்ட் சம்மந்தப்பட்ட கோர்சஸும் இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் விவரிக்க முடியுமா? இப்போ வந்து பிகாம்ன்றது பார்த்தோன்னா காமர்ஸ், காமர்ஸ் கோர்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்களோட பாடத்திட்டத்தை ரிப்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸோடு கலந்து ஆலோசித்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். பாடத்திட்டம் உருவாக்கும் போது, அதாவது இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கரிக்குலம் டெவலப் பண்ணும்போது, வி நார்மலி இன்வைட் பீப்புள் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உட்கார்றாங்க, உட்கார்ந்து பாடத்திட்டத்தை பண்ணிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம்னா 3-year டிகிரி ப்ரோக்ராம், 3 இயர்ஸில் வித்இன் த 3 இயர்ஸ் ஆஃப் டிகிரி கோர்ஸ் நாங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 மந்த்ஸ் கோர்ஸ், 3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் அனுப்பி விடுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிஐஐ லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்து அந்த கோர்ஸை ரன் பண்ணுறோம். அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு செமஸ்டரும் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து எடுக்கிறாங்க, அதாவது கிளாஸஸ் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுத்து அப்படியே வழி நடத்தி ஈவன் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பியூட்டி ஆஃப் பிகாம். இதே மாதிரி பிஎஸ்சி, சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் ஆர் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், இந்த கோர்சஸ் வந்து ஐபிஎம்னு ஒரு முக்கியமான ஒரு மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோடு நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எம்ஓயு சைன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இங்கே யூனிவர்சிட்டிக்கு வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த கோர்ஸ், அட் தி எண்ட் ஆஃப் த டிகிரி ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி கெட்டிங் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், நாட் ஓன்லி இன் ஐபிஎம்.
இதே மாதிரி இன்னொரு கம்பெனி கால்ட் ரெட் டாட் லினக்ஸ். ஸோ அந்த கம்பெனியோடய நாங்கள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்கிறோம். தென் சிடாக், சிடாக் இஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கோர்ஸுக்குமே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட டைப் பண்ணி இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் கரிக்குலத்தை டெவலப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த டீச்சர், இப்போ நான் வந்து ஒரு அகடமிஷியன், நான் டீச் பண்ணுறேன், ஸோ அலாங் வித் மீ த பீப்புள் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் தே வில் ஆல்சோ கம் அண்ட் டீச் தி கோர்சஸ். அதான் பியூட்டியே. அண்ட் ஆல்சோ ஐ கேன் சே தட் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்குமே வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குரூப் டிஸ்கஷன்ஸ், அதாவது குரூப் ப்ராஜெக்ட், ஒரு 40 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கிறாங்க அப்படின்ன மாதிரின்னா ஒரு 8 ப்ராஜெக்ட் கொடுப்போம், 8-40. ஒரு ஒரு குரூப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். இந்த பீர் லேர்னிங் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நல்லா படிக்கிற பையன்ட்டு இன்னொரு பையன் வந்து கத்துக்கிட்டு அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிப்பாங்க. ஸோ இது மாதிரி உள்ள இது ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு இருக்கு. அதை தவிர இதையும் தாண்டி இந்த யூனிவர்சிட்டிலேயே வந்து சிமுலேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பேசிக்கலி அவர் யூனிவர்சிட்டி வந்து மேரிடைம் யூனிவர்சிட்டினாலும் அங்கே இருக்கிற சிமுலேட்டர்ஸ், ஷிப்பிங் சிமுலேட்டர்ஸ், ஷிப்பிங் கேம்பஸையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கில்ஸும் டெவலப் ஆகுது. இப்போ இந்த காலகட்டத்தில் 21st century ஸ்கில்ஸ் ஆர் ரிக்வயர்டு, knowledge is required, that everyone knows, but apart from that skill is also mandatory. அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு ஒரு செமஸ்டர்லையும் ஏதாவது 1 or 2 வேல்யூ ஆடட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், 30 hours மினிமம் வந்து இருக்கிற மாதிரி. ஸோ அந்த கோர்சஸை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்னொரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டால் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எல்என்டியோட இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ எல்என்டி பீப்புள் வந்து அவங்க இவி பற்றி சொல்லித்தராங்க, இன்னைக்கு கூட பேப்பரில் போட்டிருந்தாங்க, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இஸ் நீட் ஆஃப் தார். ஸோ அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு அது முடியும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன இந்த ஒரு 30 வேலிட் அந்த விஷயம் வேலிட் பேடா கோர்சஸ், அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, தனித்துவமாக இருக்குது, முதல் முறையாக நான் கேட்குறேன். அண்ட் ஆல்சோ இப்போ அமெட் யூனிவர்சிட்டியில் கணினி அறிவியல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அதை பற்றி விவரிக்க முடியுமா? இப்போ ஆக்சுவலாக இங்கே யூனிவர்சிட்டியில் வந்து 4 பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது. அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு 4 ப்ரோக்ராம், அதை தவிர பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, தென் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ அண்ட் எம்எல், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐடிஎஸ், ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ நீட் ஆஃப் தார். இப்போ எந்த கம்பெனி போனாலுமே சரி, அது வந்து கோர் கம்பெனியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனினாலும் சரி, ஆட்டோமேஷன் இஸ் நீடட், ஆட்டோமேஷன் இஸ் நீட் ஆஃப் தேர். ஸோ அதுக்கு வந்து ஏஐ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. இப்போ இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னால் இல்லையா, ஸோ 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம யூகேயோட ஒரு யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது போர்ட்ஸ்மவுத்னு ஒரு யூனிவர்சிட்டி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஎம்எல், 2 கோர்ஸையுமே போர்ட்ஸ்மவுத்னு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணிட்டு அந்த ட்யூனிங் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஃப் தே வாண்டட் டு கண்டினியூ இன் அவர் யூனிவர்சிட்டி தே கேன் கண்டினியூ, 4 முடிச்சுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வாங்கிக்கலாம். அதை தவிர 2 இங்கே படிச்சுட்டு 2 யூகே கூட போயிட்டு அங்கேயும் போய் டிகிரி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது, அதையும் நாங்கள் வந்து இன்னொரு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளெண்டி. இப்போ இட் இஸ் லைக் இங்கே மட்டும்தான் படிக்கணும்னு கிடையாது, இவன் வந்து யூகேயில் போயிட்டு கூட டிகிரியை வாங்கிக்கலாம், ட்யூனிங் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ பிஎஸ்சி ரோபாட்டிக்ஸ் ஏஎன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த கோர்ஸ் வந்து எட்ஜில்னு ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்கிறோம், அதாவது யூகே யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்கான். அவன் வந்து இது வந்து 3 கோர்ஸ். ஸோ 2 இங்கே படிக்கலாம், 2 ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் படிக்கலாம், அங்கே போய் படிச்சுட்டு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு இது வந்து பண்ணியிருக்கிறோம். அந்த எட்ஜில் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் வந்து ஆம்ஸ்கர்ட்னு ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அவங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தே ஹவ் குட் கொலாபரேஷன் வித் வேரியஸ் ரிப்யூட்டட் ஏஜென்சிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி கம்பெனிஸோட டைப் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது இஸ் த பியூட்டி ஆஃப் த கோர்ஸ். ஸோ அகைன் நிறைய கோர்சஸ் இருக்கு, பேசுவோம். நைஸ். அண்ட் அமெட் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நிறைய பெனிஃபிஷரியான விஷயங்கள்லாம் செய்கிறீங்க இல்லையா? ஒரு ஃபாரின் ஒரு ஆர்கனைசேஷனோட டைப் வச்சுக்கிறது, மாணவர்களுக்கு அதில் நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஊக்க வைக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு கணினி அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதின் காரணம் என்ன அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதை பற்றி விவரிக்க முடியுமா? இப்போ வந்து கணினி அறிவியல் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஒரு கோர்ஸ். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரின்னா, மற்ற கோர்சஸ்லையுமே இப்போ எலக்ட்ரிக்கல் கோர்ஸாக இருந்தாலும் சரி, மெரெயின் கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஆர் மெக்கானிக்கல் கோர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கோர்ஸ்லையுமே இந்த கணினி அறிவியலை பூர்த்தி இருக்கிறோம். அதாவது ஒரு சப்ஜெக்ட்
ஆர்டிஃபிஷியல் லேர்னிங் ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு கிரெடிட்ன்ற மாதிரி ஒன்று கொடுப்போம். நாங்கள் வந்து 45 hours மூணு கிரெடிட், ஒரு கிரெடிட் ஈக்குவல் டு 15 hours மாதிரி. அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கோர்ஸ், டேட்டா சயின்ஸ் ஒரு கோர்ஸ், இந்த கோர்சஸை வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் மற்ற இதுலையுமே நமக்கு வந்து பூர்த்தி இருக்கிறோம். இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் மேம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது கல்வி 360. ஹலோ. வணக்கம், இது கல்வி 360. மேம், நான் பூர்விகா பேசுறேன். ஓகே, சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். சோ நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்சஸை வந்து எல்லா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே, இப்போ பிகாம்னு எடுத்துக்கிட்டால் பிகாம்லேயும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ எங்கே ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்கில் ஒர்க் பண்ணுறது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ஆர் ரிக்வயர்டு, இல்லை ஒரு ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ஆர் ரிக்வயர்டு, ஈவன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், எந்த இண்டஸ்ட்ரி, இப்போ ஹெல்த் கேர் செக்டர், எங்கே போனாலுமே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல், ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ரிக்வயர்டு. இப்போ இந்த செஞ்சுரியில் வந்து மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து மெக்கானிக்கல் படிக்கிறான் அப்படின்னு மாதிரினா மெக்கானிக்கல் அறிவு மட்டும் பத்தாது, சரியா? ஹி நீட்ஸ் அதர் ஸ்கில்ஸ் ஆல்சோ. இப்போ அங்கே போயிட்டு வெறும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரியோட அந்த நாலேஜோட போனால் இப்போ வந்து நீடு பத்தது பத்துறது இல்லை. ஆக்சுவலாக அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் அண்ட் மோர் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ஒரு மேண்டேட்ரி. ஸோ இது ஆட்டோமேஷன் வரும்போது பார்த்தி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரி 4.4 பற்றி சொல்வோம். ஆட்டோமேஷனுக்கு வந்து டேட்டா சயின்ஸஸ் ரிக்வயர்டு, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிக்வயர்டு. இது மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து கொண்டு வரும்போது கண்டிப்பாக அவனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இல்லை நேவல் ஆர்கிடெக்சர் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அங்கே வந்து நேவல் ஆர்கிடெக்சர் இஸ் மென் ஃபார் ஷிப் டிசைன், ஷிப்பை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அண்ட் ஷிப் பில்டிங். ஸோ இதை பற்றி தான் நேவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் படிப்பாங்க. பட் படிக்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த அறிவையும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அவனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. There are very AI tools, many AI tools, data analytic tools. இதெல்லாம் இருக்கும்போது அந்த சப்ஜெக்டோடு அவன் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், இண்டஸ்ட்ரி ரெடிக்கு தயார்படுத்தப்படுறான், சரியா? ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கிறது. கணினி அறிவியல்ன்றது செப்பரேட் செக்ஷன்ஸும் இருக்குது. எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 4+4 8 கோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் தாண்டி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அறிவுகள், அதாவது இந்த ஸ்கில்ஸ் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வந்து கொண்டு போகிறது அப்படின்றது நான் பேசுனேன். அமித் யூனிவர்சிட்டியுடனான உங்களுடைய அட்மிஷனை பதிவு பண்ணோம்னா 1-800-108-3030 இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுடைய அட்மிஷனை அங்கே பதிவு பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம், இது கல்வி 360. ஹலோ மேம், நான் பூர்விகா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. வணக்கம், இது கல்வி 360. மேம், இப்போ வந்து மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ்ல இப்போ வர ஃபியூச்சர்ல வந்து எந்த கோர்ஸுக்கு வந்து அதிகமான ஸ்கோப்பு, சாலரி ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம்? வணக்கம், இது கல்வி 360. கேக்கல? ஓகே, சோ சம் கிளிச். நம்ம கேள்விக்கு நகர்ந்துடலாம். ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பிகாம் பற்றி ரிலேட்டடாக பேசணும் ஃப்ரம் அமித் யூனிவர்சிட்டி. பட் அமித் யூனிவர்சிட்டியில் பிபிஏ எம்பிஏ போன்ற படிப்புகளும் இருக்கு. ஸோ அதை பற்றி எங்களுக்கு விவரிக்க முடியுமா? இப்போ நாங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் வந்து பிபிஏ ஷிப்பிங். இப்போ மற்ற யூனிவர்சிட்டிஸில் பிபிஏ ஷிப்பிங் இருக்காது. சின்ஸ் அவர் யூனிவர்சிட்டி இஸ் பேசிக்கலி மேரிடைம் யூனிவர்சிட்டி, பிபிஏ ஷிப்பிங்ன்ற ஒரு கோர்ஸை வந்து ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு வரோம். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பிபிஏ ஷிப்பிங், பிபிஏ ஷிப்பிங்ன்றது 3 வருஷ கோர்ஸு. 3 வருஷம் கோர்ஸ் முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸில் இந்த போர்ட்டு, போர்ட் ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி இடங்களில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது பேசிக்கலி ஷிப்பிங் இஸ் லைக் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்காமடேட் ஆகிக்கிறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைனில் இருப்பாங்க. ஸோ +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தே கம்ப்ளீட்டட் தேர் காமர்ஸ் ஆர் மேக்ஸ் பிசிக்ஸ் செமஸ்டர் இருந்தாலுமே நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இது 3 வருஷ கோர்ஸ்னால 3 வருஷம் படிக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறோம். அதாவது இப்போ கரிக்குலத்தை படிக்கிறாங்க, கரிக்குலம் என்ரிச் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்னேன், நான் வேல்யூ ஆடட் கோர்சஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த பிகாம் ஷிப்பிங்லேயே உள்ளுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சப்ஜெக்டை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதை படித்து முடித்தா இந்த பிகாம் காமர்ஸ் ரிலேட்டட் நாலெட்ஜ் கூட அவனுக்கு வந்து இந்த ஏஐ ஸ்கில்ஸும் வந்து இன்கார்பரேட் ஆகிடுது. ஸோ அதனால வேறவர் தே கோ,
ஸோ தே வில் கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ்னாலும் சரி, போர்ட்னாலும் சரி, போர்ட் மேனேஜ்மெண்ட்னாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஏஐ டூல்ஸ் வந்து பிளேயிங் வைட்டல் ரோல். ஸோ ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்றனால, ப்ளஸ் அடிஷ்னல் இந்த நாலேஜோட, இந்த பிகாம் நாலேஜோட, பிபிஏ நாலேஜோட அவன் வரும்போது நீட்டாக வந்து அவன் வந்து பிளேஸ் ஆகிடுறான். ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் அவர் கோர்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இன் துபாய் அண்ட் சிங்கப்பூர், இது மாதிரி இடங்கள்ல அவனுக்கு கிடைக்குது. இந்தியா வந்து போர்ட் நிறைய இருக்கு இந்தியாவில். ஸோ எல்லா போர்ட்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஸ் ஆர் ஆக்குபைட் பை அவர் அமர்டியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இது வந்து பிபிஏ பத்தி பேசினதுன்னா, எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் வந்து பிஜி கோர்ஸ். அதாவது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எய்தர் பிபிஏ ஆர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ஆர் பிஎஸ்சி ப்ரோக்ராம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிஏ எடுத்துக்கலாம். எம்பிஏவும் யூனிக் ப்ரோக்ராம். எம்பிஏ வந்து ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். ஸோ மற்ற யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இருப்பாங்க ஆர் ஹெச்ஆர், இது மாதிரி கோர்சஸ் தான் இருக்கும். இது வந்து பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். ஸோ மோஸ்ட்லி இந்த ஷிப்பிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த எம்பிஏ ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுவாங்க. அண்ட் இந்த போர்ட் எங்கே போர்ட்னாலும், கொச்சின்னாலும் சரி, வைசாக் போர்ட்னாலும் சரி, இல்லை வந்து மெட்ராஸ் போர்ட்னாலும் சரி, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் பிளேஸ்ட் இன் வெரி குட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தேர் ஆக்குபைங் குட் பொசிஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த இதுதான் அந்த அமட்டோட பியூட்டி ஆஃப் பிபிஏ அஸ் வெல் அஸ் எம்பிஏ கோர்சஸ் மேடம். நிச்சயமா. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம், இது கல்வி 360. ஹலோ. வணக்கம் சார், கல்வி 360 மேடம் லைன்ல இருக்காங்க, உங்க கேள்வி நீங்க முன்வைக்கலாம். வணக்கம் சார். மேம், இது பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னென்ன ஸ்கோப் இருக்கும்? ஓகே, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து 4 வருட கோர்ஸ். இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தா பிளஸ் டூ படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாலே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் வந்து 4 இயர் கோர்ஸ். இதில் வந்து ஐபிஎம்னு ஒரு கம்பெனி, அதாவது மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷனோட நாங்கள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு கம்பெனி ரெட் ஆட் லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தென் சிடாக், இது மாதிரி கம்பெனிஸோடு நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸ், தே வில் கம் டு அவர் அமர் யூனிவர்சிட்டி அண்ட் தே வில் கண்டக்ட் கிளாஸஸ். இப்போ நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செமஸ்டரில் 6 கோர்ஸ் தியரி கோர்ஸ் அண்ட் 2 கோர்ஸ் வந்து ப்ராக்டிகல் கோர்ஸ்னா, மினிமம் 1 or 2 கோர்சஸ் வந்து which will be handled by the professionals from industries. இதை முடித்த பிறகு என்னென்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமர்த் டிகிரியும் வாங்கிப்பாங்க. இன் அடிஷன் டு தட், தி கோர் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் ஐபிஎம், கோர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரெட் ஹாட் லினக்ஸ் ஆர் ஃப்ரம் சிடாக், இது மாதிரி கம்பெனிஸோட சர்டிஃபிகேட்ஸும் வாங்குறனால முடிச்சுட்டு போகும்போது அவன் இண்டஸ்ட்ரிக்கு ரெடி ஆயிடுவான். அதாவது இப்போ இந்த ஐபிஎம்லேயும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இதை தவிர மற்ற கம்பெனிஸ் லைக் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும், கூகுள் ஆர் மைக்ரோசாஃப்ட், இது மாதிரி கம்பெனிஸ்லேயும் வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டைமில் 2024 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் போயிட்டுருக்கு. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம், படித்து நல்ல வாய்ப்பு பெறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்றி மேம். இப்போ அடுத்து நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, காலர் ஸ்கோப் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ கடல் சார்ந்த பட்ட படிப்புகளில் ஆண்களுக்கு தான் ஸ்கோப் அதிகமாக இருக்கும், பெண்கள் வந்து கடலில் போயிட்டு பயணிச்சு படிக்கலாம், ஒரு வேலைன்னு ஒன்று புரிய முடியாது அப்படின்ற ஒரு பின்பம் வந்து இன்னுமே இருக்கு இன் திஸ் வேர்ல்ட். ஸோ அப்படி இருக்கும் போது நான் உங்ககிட்ட கேட்க போறது என்னன்னா, பெண்கள் கடல் சார்ந்த பட்ட படிப்புகள் எடுத்து ஷிப்ல போய் ஒர்க் பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ எந்த அளவுக்கு இருக்கு, ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கு? ஸ்கோப் இஸ் ஹியூஜிங்க. ஆக்சுவலாக இப்போ நான் நீங்கள் வந்து மரைன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் பற்றி பேசும்போது முக்கியமாக சொல்ல வேண்டியது, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் கம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அவர் யூனிவர்சிட்டி கொலாபரேட்டட் வித் வேரியஸ் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ் லைக் மர்ஸ்க்ன்றது ஷிப்பிங் ஜெயன், தென் வி ஷிப்ஸ், வேலம் ஷிப்யார்ட், இது மாதிரி கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஃபஸ்ட் இயரே அட்மிஷன் வரும்போதே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்களும் சேர்றாங்க. பெண்கள், அதாவது ஜெண்டர் சென்சிட்டிவிட்டின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருப்போம் நம்ம, எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எல்லா கம்பெனிஸுமே பெண்களை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்ன்ற கோர்ஸில் வந்து நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிளேஸ்டு. ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே பிளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது? பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், அதாவது ஒரு ஒரு ஷிப் எடுத்துக்கிட்டால் 2 செக்ஷன் இருக்கும். அதாவது மேலே வந்து பார்த்தோன்னா டெக் செக்ஷன் சொல்லுவாங்க, கீழே வந்து என்ஜின் செக்ஷன். டெக் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தோன்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக் ஆஃபீஸர்ஸாக போவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ஜின் ஃபஸ்ட்டு கேடட்டாக போயிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா ஓவர் அந்த பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு தே வில் பிகம் தி கேப்டன்ஸ் ஆஃப் த ஷிப்.
ஈவன் கேர்ள்ஸ் ஆல்சோ ஆக்குப்பையிங் குட் பொசிஷன்ஸ். அந்த என்ஜின் சைடில் பார்த்தீங்கன்னா பிஇ மரைன் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே வில் ஆக்குப்பை குட் பொசிஷன்ஸ் இன் என்ஜின் சைடு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இன்ஜினியராக இருப்பாங்க, அப்புறம் தேர்ட் இன்ஜினியர், தென் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆஃப்டர் ரைட்டிங் எக்ஸாம்ஸ் சிஓசியெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தே வில் பிகம் தி சீஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃப் த ஷிப். ஸோ கேர்ள்ஸும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மாதிரியே இப்போ வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸில், தேர் ஆக்குப்பையிங் வெரி குட் பொசிஷன்ஸ். ஸோ பெண்களுடைய தேவை கடல் சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு இருக்கு, இருந்துகிட்டு இருக்கு நிச்சயமா. ஆல்சோ இப்போ அமித் பல்கலைக்கழகத்தில் அப்ளிகேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு? இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு அமத் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணால் போதும், போனால் நம்ம வந்து வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா www.ametunivi.ac.in, அதாவது www.amatuni.ac.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள அது கொண்டு போயிடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் அது ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும், அந்த வெப்சைட்டில் ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். ஃபில் பண்ணும்போது வரும் டேட்டா, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி டேட்டா, பேசிக் டேட்டா கேட்பாங்க. கேட்டவோட நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிட்டா போதும். எங்களோட கவுன்சிலர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலர்ஸ், தேர் ஆர் குட் கவுன்சிலர்ஸ், தே ஆர் எம்ப்ளாய்ட் அட் அவர் யூனிவர்சிட்டி. ஸோ தே வில் காண்டாக்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ தே வில் ஹெல்ப் தம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது கல்வி 360. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், கல்வி 360 மேடம் லைன்ல இருக்காங்க, உங்க கேள்வி நீங்க முன் வைக்கலாம். குட் மார்னிங் சார். மேடம், குட் மார்னிங் மேடம். மேடம், இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அதே போல அதுல ஏஐ இருக்கு, ஏஐ குரூப்னு இருக்கு, அதுக்கும் பிஏஏக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேடம்? எவ்வளவு கோர்ஸ் ஃபீஸ் ஆகும் மேடம்? அதுக்கு டீடைல் வேணும் மேடம். வெரி குட் க்வெஸ்சன் சார். அதாவது என்ஜினியரிங் கோர்சஸுக்கு வந்து 4 வருட படிப்பு, 4 வருடம் தேவைப்படுது சார். அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் லீட்ஸ் டு என்ஜினியரிங். இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஎஸ்சி ஏஐஎம்எல் சொல்றீங்களா, அது 3 வருஷ கோர்ஸ். சயின்ஸ் பற்றி படிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் லீட்ஸ் டு என்ஜினியரிங். ஸோ அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் கோர்ஸில் படிப்பீங்க. சயின்ஸ் கோர்சஸில் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க. இப்போ எகைன் நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்டீங்க, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ, ஏஐன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஃபவுண்டேஷன் கோர்சஸ் ஆர் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கு மேலே சம் டூல்ஸ் இருக்குது, அதாவது ஏஐ டூல்ஸ், ஏஐ மெஷின் லேர்னிங். ஓகே, இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மேபி இஃப் இட் இஸ் ஐஃபோன்னா ஹே சிரி கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது வந்து ஏஐ, ஏஐ ஆல்ரெடி வந்து சிப் இருக்குது. இல்லை ஒரு இவி எடுத்துக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து ஏஐ இசிம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆன் த டாப் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். வி ஹவ் டு லேர்ன் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டேட்டா சயின்ஸ் இப்போ எவ்ரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், எவ்ரி கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா டேட்டா சயின்டிஸ்ட் வந்து அப்பாயின் பண்ணுறாங்க. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது மாடலை வந்து டெவலப் பண்ணணும், இல்லை ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரினா அந்த மார்க்கெட் சர்வே பண்ணுறது உண்டு. மார்க்கெட் சர்வே பண்ணுறதுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து தேவைப்படுறாங்க. அதாவது இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணி வெதர் த ப்ராடக்ட் வில் பி சேலபிள் ஆர் நாட், அதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி புது ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இது மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. நீட் ஆஃப் த அவர் குட் சேலரியும் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஃபீஸை பற்றி கேட்டார் அவர். ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி தெர் ஆர் கவுன்சிலர்ஸ் அவைலபிள் இன் அவர் அமர்ட் யூனிவர்சிட்டி. அந்த நம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த மொபைல்லையே, மீன் டிவிலேயே. ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டுக்கோங்க. அமித் யூனிவர்சிட்டி உடனான உங்களுடைய அட்மிஷனை பதிவு பண்ண ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல தெரியுற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க, 1800 108 3030. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு மேம். ஸோ இப்போ அமித் யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவர்களுக்கு அமித் யூனிவர்சிட்டி மூலயமா என்ன மாதிரியான உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வழங்கப்படுது? நல்ல குவஸ்டின்ங்க. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு வகையான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் பிளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் 90% மேலே வாங்கியிருந்தாங்க அப்படின்ற மாதிரினா டியூஷன் ஃபீவில் ஒரு பார்ட்டை வந்து வே பண்ணி கொடுக்குறோம். அப் டு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி 85% மேலே வாங்கினா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இருக்குங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஸோ பேரண்ட் வந்து ஒரு பேரண்ட் மட்டும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். டியூஷன் ஃபீல ஒரு டிஸ்கவுண்ட்டை கொடுத்துட்றோம். அதே மாதிரி அந்த ஜானகிராமன் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆண்டு வருமானம் ஒரு 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வே பண்ணி கொடுக்குறோம். தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்காலர்ஷிப்பு,
எக்ஸர்வேஸ்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிலேயோ நேவிலேயோ அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். தென் ஃபிஷர்மேன் ஸ்காலர்ஷிப், ஸோ எங்கள் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கணத்தூர் சென்னையில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்குது. அதில் நிறைய வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக வி ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ். சூப்பர், கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான உதவித்தொகை அமெட் யூனிவர்சிட்டியில இருந்து வழங்கப்படுது மாணவர்களுக்கு. அண்ட் ஆல்சோ அமெட்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேர்ல்டு வைட்ல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் காத்துட்டு இருக்கு? ஓகே, ஆக்சுவலாக எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே, வெதர் இட் இஸ் அ மேரிடைம் கோர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆர் இன்ஜினியரிங் கோர்ஸ், பிபிஏ பிகாம், என்ன கோர்ஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்த பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் இன் டூ 3 different டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடிஸ் போகிறானுங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹியூஜ் வைட், குளோபல் லெவலில் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டு இருக்கு. நான் அதை ஒரு மாதிரி சொல்கிறேன் நான். தென் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட், அதாவது சொந்த சுயதொழிலுக்கு வந்துடுறாங்க. வி ஹவ் அ வெரி குட் இன்குபேஷன் சென்டர், அதாவது அமெட் சென்டர் ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் இனோவேஷன் இன்குபேஷன் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்குது. ஸோ அந்த சென்டர் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப்ன்றது பார்த்தோன்னா சுய தொழில் பண்ணுறதுக்கு இன்குபே, அதாவது ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கான்செப்டை வந்து இன்குபேட் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்பாக கொண்டு வராங்க. ஈவன் ஃபேக்கல்ட்டியுமே அந்த ஸ்டார்ட் அப்பில் இன்வால்வ் ஆகி பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அங்கே வந்து வி ஹவ் அ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேஸ்மெண்ட் டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேரிடைம் கோர்சஸ்க்கு வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸோட டைப் பண்ணிக்கிறோம். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ் லைக் அந்த மர்ஸ்க், வேலம் ஷிப்யார்ட், தென் வீ ஷிப்ஸ், இது மாதிரிப்பட்ட ரிப்யூட்டட் இது இண்டஸ்ட்ரீஸோட டைப் பண்ணிவிட்டு, ஸோ முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா? இது மாதிரி மற்ற இன்ஜினியரிங் கோர்சஸ்மே எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்புகள் வந்து பெருகி கிடைக்குது. ஆல் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க. நிச்சயமாக. இப்போ தொடர்ந்து பேசும் ஒரு காலர் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. வணக்கம், இது கல்வி 360. வணக்கம் சார், கல்வி 360 மேடம் லைன்ல இருக்காங்க, உங்க கேள்வியை முன் வைக்கலாம். மேடம் குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங் சார். மேடம் இப்ப கம்ப்யூட்டர் பிசினஸ் சிஸ்டம் பாப்பா படிக்கிறா. எந்த கோர்ஸ்? கம்ப்யூட்டர் பிசினஸ் சிஸ்டம். ஓகே சார், சொல்லுங்க சார். இப்ப வந்து படிக்கும்போது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்றா செய்யறாங்க. படிக்கும்போது நான் கைட் பண்றேன், செய்யறேன், பண்றேன், சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறைய பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் நம்ம நம்பி பண்ணலாமா பண்ணக்கூடாது மேடம்? இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம்ஸ் வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் நாங்கள் ஆஃபர் பண்ணலை. நாங்கள் அது இல்லாமல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு கோர்ஸை பண்ணுறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே வந்து கொலாபரேட்டட் வித் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸோட ஆஃபர் பண்ணுறதுனால அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாங்கள் வந்து எம்ஓஇ பண்ண இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ முடிச்சுட்டு போகும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இன்டர்ன்ஷிப் கொடுப்போம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸோட அந்த இண்டஸ்ட்ரீஸோட நாங்கள் கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வி ஆர் கிவிங் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் சார். ரொம்ப நன்றி மேடம். அண்ட் ஆல்சோ இப்போ படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு அடிஷ்னல் டிகிரி, இப்போ காலர் கேட்டா மாதிரியே அந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைனர் டிகிரிஸ் அப்படின்லாம் சொல்றாங்க, படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு அடிஷ்னல் சப் டிகிரிஸ் மாதிரி படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஆமாங்க மேம், ஆக்சுவலாக வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போயிடுறாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் போயிடுறாங்க, இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் பிபிஏ. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன், அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 18-20 கிரெடிட், ஒரு 4 subject 5 subject எக்ஸ்ட்ரா படித்தா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆஃபரிங் மைனர் டிகிரி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மைனர் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி நம்ம நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் பியூட்டி என்னென்னா, இப்போ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவனுக்கு ஸ்பெஷலைசேஷன் இன் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி, ஐஐஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர்ஸில் ஸ்பெஷலைசேஷன் வேணும், இல்லை மைனர் டிகிரி இன் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி அப்படின்னு வேணும் அப்படின்ற மாதிரினா அது சம்மந்தப்பட்ட ஒரு 6-7 கோர்சஸை வந்து அவன் செலக்ட் பண்ணணும். அதாவது மினிமம் 18-20 கிரெடிட் வந்து அவன் எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கு வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் மைனர் டிகிரி இன் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி. இது மாதிரி இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஷிப் ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 18-20 கிரெடிட்ஸ் அவன் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிட்டான்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வித் மைனர் டிகிரி இன் ஷிப் ஆட்டோமேஷன், இது மாதிரி கொடுக்குறோம். இந்த கோர்சஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்குறோம். இந்த பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுமே தேர் எலிஜிபிள் டு கெட் மைனர் டிகிரி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லை மைனர் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ். வி ஹவ் இன்ட்ரோடியூஸ் சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டம், அதாவது சிபிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சிபிஎஸ்இஎஸ்னா என்னென்னா
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கேன் சூஸ் தேர் கோர்சஸ். ஒரு ஒரு என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் அப்படியே வச்சுருப்போம். அந்த கோர்சஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவனோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாய்ஸ் வைஸ் கிரெடிட்ஸ்க்குள்ளே வரும்போது அவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா மைனர் டிகிரியை வந்து வாங்கிக்கிறான், ஸ்பெஷலைசேஷன் இன் தேட் பர்டிகுலர் ஃபீல்டு. இதோட பியூட்டி என்னென்னா, முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் பையன் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் மட்டுமே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் அதையும் தாண்டி இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். எனக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னா, நிறைய பேர் டைரக்டா மேரிடைம் ஸ்டடிஸ்க்கு வராங்க படிக்கிறதுக்கு, பட் சில பேர் மத்த இன்ஜினியரிங் கோர்சஸ் படிச்சு முடிச்சுட்டு மேரிடைம் சூஸ் பண்றதுக்கு வராங்க. அப்படி வரும்போது வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த பிஇ மரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுற கோர்ஸ். அதோட எலிஜிபிலிட்டி இருக்குது, 60% ஆஃப் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்கணும் அப்படி மாதிரி எலிஜிபிலிட்டி வச்சுருக்கணும். இதே மாதிரி பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸுமே. இப்போ எங்ககிட்ட இருக்கிற இன்ஜினியரிங் கோர்சஸ் முடிச்சுட்டு இந்த கோர்சஸ் லைக் ஜிஎம்இன்னு ஒன்று கோர்ஸ் இருக்குது, கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங், இடிஓன்றது ஒரு கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு ஒரு கோர்ஸ். இந்த கோர்சஸை அண்டர்கோ பண்ணிட்டு அவன் வந்து சேலிங் போகலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஜினியரிங் கோர்சஸ் லைக் பிஇசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் வந்து மற்ற இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சிட்டும் வந்து இந்த இடிஓ கோர்ஸை அண்டர்டேக் பண்ணலாம். அதாவது இடிஓன்றது எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் கோர்ஸ். இது வந்து 17 weeks கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸை எடுத்து பண்ணால் ஷிப்பில் வந்து இடிஓ ஆஃபீஸராக போகலாம், அதாவது எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸராக போகலாம். அதுக்கு பிறகு இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் நேவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸை முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 months கோர்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது ஜிஎம்இ கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ். இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அவங்க வந்து ஷிப்பில் வேலைக்கு போகலாம். இப்போ இதில் பியூட்டி என்னென்னா, டைரக்டாக மெரிடைம் போகிறதுக்கு ப்ளஸ் டூ முடிச்சு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. மற்றபடி இப்போ நீ வந்து எலக்ட்ரிக்கல், உனக்கு இங்கேயே அமட் யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்கல் படிக்கணும் அப்படின்ற மாதிரினா எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நேவல் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னா நேவல் ஆர்கிடெக்சர் முடிச்சிட்டோம், நீ சேலிங் போகணுன்னா நீ வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், அதாவது இடிஓவோ இல்லைனா வந்து ஜிஎம்ஏ படிச்சுக்கிட்டு போகலாம். அப்புறம் இன்னொரு கோர்ஸ் ஒன்று இருக்குது, இப்போ 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அருமையான கோர்ஸ் இருக்குது, அதாவது ஜிபி ரேட்டிங்னு பேர். 10th முடிச்சுட்டு அவன் வந்து இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸை எடுத்து படித்தான்னா இது வந்து அரௌண்ட் 1 year கோர்ஸ். இதை முடிச்சுட்டு எகைன் வந்து ஷிப்பில் போகலாம். ஷிப்பில் நிறைய வேலைகள் இருக்கும், அந்த சலூன் ரிலேட்டட் ஒர்க்ஸு அந்த மாதிரி மற்ற ஒர்க்குகளுக்கு எல்லாமே வந்து இந்த 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிபி ரேட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டான்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இட்ஸ் அ டிப்ளமா கைண்ட் ஆஃப் கோர்ஸ். 10th முடிச்சதுக்கு அப்புறம், 10th முடிச்சதுக்கு பிறகு ஜிபி ரேட்டிங்றது ஆமாம் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஓகே, அது ஒரு வருட காலம் இருக்கும். ஆமாம், இதை தவிர ஒரு டிப்ளமா கோர்ஸ்ன்றது ஏடிஎன்எஸ், அதாவது அட்வான்ஸ் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ். யூகேல கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியோட சேர்ந்து இந்த கோர்ஸை நடத்துகிறோம். ஒரு வருஷம் அவன் இங்கே படிக்கணும், அதாவது இந்த ஏடிஎன்எஸ்ன்ற கோர்ஸை படிச்சுட்டு 2nd வருஷம் வந்து கிளாஸ்கோவில் போயிட்டு அவன் வந்து டிகிரி வாங்கிக்கணும். ஸோ அந்த அதுக்கு பிறகு அங்கேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனுக்கு வந்துடுது. இது மாதிரி டிப்ளமா கோர்ஸும் வச்சுருக்கிறோம் நாங்கள். ஓகே, இது இல்லாமல் இப்போது அமெட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிற மாணவர்கள், கடல் சார்ந்த படிப்புகளில் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இன் கேம்பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க? இப்போ ஷிப்பில் போயிட்டு ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம், இது வந்து எல்லா கோர்ஸுமே வந்து ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ். இப்போ நாங்கள் ஆஃபர் பண்ணுற ஆல் கோர்சஸ் வந்து ஸ்கில் ஓரியன்ட், அதாவது நாலேஜ் தவிர ஸ்கில்ஸை இம்பார்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து மற்ற இன்ஜினியரிங் கோர்சஸ் சயின்சஸ் கோர்ஸில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம், அதாவது பை கொலாபரேட்டிங் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கறனால இண்டஸ்ட்ரி இன்டகிரேட் கரிக்குலத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கறனால அந்த இண்டஸ்ட்ரீஸோட இன்டர்ன்ஷிப் ரெடி பண்ணி கொடுத்துறோம். இந்த மெரைன் கோர்சஸ், அதாவது பிஇ மரைன் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி நாட்டிக்கல்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உள்ளேயே எங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு கேம்பஸ் ஷிப்பிங் கேம்பஸ்னு சொல்லுவாங்க, ரியல் ஷிப் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் வந்து லேப் மாதிரி வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய ஷிப்பு வந்து இருக்கு, தட் இஸ் கால் ஜுவல் ஆஃப் அமெட்னு சொல்லுவோம் நம்ம. அந்த ஷிப்பிங் கேம்பஸ்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 to 6 months வந்து அப்லோட் ட்ரைனிங் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஃபுல்லாகவே எல்லா ஃபெசிலிட்டிஸையும் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன்னவர் யூனிவர்சிட்டி. இது வந்து நிறைய இடங்களில் இருக்காது, இட்ஸ் அ ஜுவல் ஆஃப் அமெட் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இதை தவிர வந்து ஷிப் சிமுலேட்டர் இருக்குது, 2 different டைப்ஸ் ஆஃப் சிமுலேட்டர்ஸ், ஒன்று வந்து பிரிட்ஜ் சிமுலேட்டர், இன்னொன்று வந்து என்ஜின் சிமுலேட்டர். ஸோ இதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஷிப் லைக் சினாரியோ, அதாவது ஷிப் சேலிங் போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரி போகுது, ஸோ அந்த சினாரியோவை வந்து கிரியேட் பண்ணி அவன் லேர்ன் பண்ணிக்கிறான்.
ஸோ எப்படி வந்து ஷிப்பை வந்து நேவிகேட் பண்ணி கொண்டு போகிறது, லெஃப்ட் டர்ன் பண்ணணுமா, ரைட் டர்ன் பண்ணணும், இது மாதிரிப்பட்ட இதெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் மோஸ்ட்லி உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுறான். அதை தவிர வந்து கடற் ட்ரெயினியாகவும் போகிறான், 6 மந்த்ஸ் செயலிங்கிற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க. இந்த 6 மந்த்ஸ் ட்ரைனிங் பீரியட்ன்றது எண்ட் ஆஃப் த டிகிரி அந்த மாதிரி தான். 4 இயர்ஸ்க்கு உள்ளேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 மந்த்ஸ் எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸ்க்குமே நம்ம அலோவ் பண்ணுறோம் பண்ணுறதுன்ட்டு கிரெடிட் அதுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. 3 to 6 credits வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மென் ஃபார் இன்டர்ன்ஷிப். இப்போ வந்து நேவல் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட் இருக்கிறான், அவன் வந்து ஒரு போர்ட்ரஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறான், வைசாக் போகிறான், இல்லை கொச்சின் ஷிப்யார்டில் போயிட்டு, அதுக்கு நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக 3 to 6 மந்த்ஸ் அலாட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அது வந்து விதின் த பீரியட் ஆஃப் டைம், இந்த 4 இயர்ஸுக்குள்ளே இதர் இந்த 7th செமஸ்டர் ஆர் இந்த 8th செமஸ்டர் ஃபைனல் இயரில் வந்து அந்த இதை வந்து அண்டர்டேக் பண்ணிடுறானுங்க. இப்போ கடல் சார்ந்த படிப்புகளில் யூஜி பத்தி தான் நம்ம மோஸ்டா இப்ப பேசிட்டு இருந்தோம் இந்த 1 hour லைவ்ல, பட் பிஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அதை சூஸ் பண்ணி படிக்கிறாங்க? இப்போ வந்து எம்இ மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி அதில் வந்து எங்களுக்கு எம்இ பவர் சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்குது. பவர் சிஸ்டம்ஸ் இஸ் ஆஃபர்ட் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக்கல் முடித்த ஸ்டூடெண்ட்ஸு ஆர் எலக்ட்ரானிக்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. தென் எம்இ வந்து நேவல் ஆர்கிடெக்சர் ஆஃப்ஷர் இன்ஜினியரிங். ஸோ பியூராக வந்து நேவல் ஆர்கிடெக்சர் படித்த யூஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து எடுத்துக்கிறாங்க. தென் எம்இ பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது. தென் எம்இ மெரைன் இன்ஜினியரிங் இப்போ 2 இயர்ஸ் தான் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிஇ மெரைன் இன்ஜினியரிங் முடித்தாலே வேலை கிடச்சிடும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. அதில் வந்து எம்இ படிக்கணுன்ற நெசசிட்டி இல்லை, பட் இருந்தாலும் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க எம்இ மெரைன் இன்ஜினியரிங்கில். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஆஃபர்ட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெரைன் இன்ஜினியரிங். ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய பேர் டே ஸ்காலராக காலேஜில் வந்து படிக்கிறவங்க இருக்காங்க, பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் டிஸ்டன்ஸ்ட் எஜுகேஷன் நீட் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ்ட் எஜுகேஷனுக்கு எம்எட் யூனிவர்சிட்டி மூலயமா கொடுக்கக்கூடிய டிகிரிஸ் என்னென்ன? வெரி குட் க்வெஸ்சனுங்க. ஆக்சுவலாக வந்து பிகாம் பிபிஏ எம்பிஏ 3 டிகிரியுமே வந்து ஃபிசிக்கலாகவும் ஆஃபர் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிபிஏ ஷிப்பிங், பிகாம் ஜென்ரல் இருக்குது, பிகாம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து ஃபிசிக்கலாக ஆஃபர் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள கேம்பஸில் வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிக்கிறாங்க. இதை தவிர வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது ஓடிஎல் ஓஎல்னு சொல்லுவோம், ஆன்லைன் டிஸ்டன்ட் லேர்னிங், அந்த ப்ரோக்ராமும் ஓஎல் ப்ரோக்ராமும் ஆஃபர் பண்ணுறோம். இப்போ எவ்ரிவேர், அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸோ தே ஆர் அனேபிள் டு பர்சியூ தேர் டிகிரி. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் பண்ணி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல்ஸு த்ரூ எல்எம்எஸ் பிளாட்ஃபார்மில் ப்ரொவைட் பண்ண மெட்டீரியல்ஸை வந்து படித்து எக்ஸாம்ஸ் எழுதி டிகிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாட் ஓன்லி ஃபார் தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங், ஈவன் டுவல் டிகிரி, அதாவது படிச்சுக்கிட்டே ஒரு பிகாம் படிச்சுட்டு இருப்பான், அவனுக்கு வந்து எனக்கு இல்லை எனக்கு பிபிஏ டிகிரி வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஸ் பர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 சைமல்டேனியஸாக 2 டிகிரி கூட படிச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ், அதர் கேண்டிடேட்ஸ் அவுட் சைட் யூனிவர்சிட்டி, ஈவன் விதன் த யூனிவர்சிட்டி ஆல்சோ, நீங்கள் வந்து வித்தவுட் அஃபெக்டிங் த கரிக்குலம், வித்தவுட் அஃபெக்டிங் த டைம் டேபிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த டிகிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் படிக்கிற மாணவர்கள் வந்து வெறும் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்குமா, இல்லை இன் பிட்வீன் படிக்கணும்? அதாவது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் இருக்குது, அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அவனுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம், அவனை எவாலுவேட் பண்ணுவோம். சரிங்களா, எவாலுவேட் பண்ணிட்டு அப்படியே வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரும்போது ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஓகே. ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுதி அதுக்கு பிறகு அதை எவாலுவேட் பண்ணுறோம். கண்டினியூஸ்லி வி ஆர் மானிட்டரிங் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே, ஆல் ரைட். அண்ட் ஆல்சோ இப்போ பேசிக்காக மேரிடைம் ஸ்டடீஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டா? ஆமாங்க, பிஇ மரைன் இன்ஜினியரிங் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் சேரணும்னா ஐஎம்யூ சிஇடி, அதாவது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து எழுதணும். எழுதி அதில் ரேங்கில் வந்தால் தான் நாங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ரீசெண்டாக யூனிவர்சிட்டிலேருந்து அந்த ஐஎம்யூ சிஇடி கோச்சிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணோம். லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹவ் அட்டெண்டட் த கோச்சிங் கிளாஸஸ், தே ஆர் கோயிங் டு ரைட் த எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் எழுதி அந்த ரேங்குக்குள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிப்போம். ஸோ 12th முடித்த மாணவர்கள் நீங்கள் சொன்ன அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஐஎம்யூ சிஇடி கண்டிப்பாக எழுதணும். ஓகே. அதில் இருக்கக்கூடிய பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு? இல்லை, அது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% எடுத்தாலுமே வந்து பாஸ் பண்ணிடுறாங்க, ரேங்குக்குள்ளே வந்துடுறாங்க. ஓகே ஓகே. அண்ட் ஆல்சோ நம்ம நடுவில் பேசும்போதே ஒரு சிறப்பான விஷயம் சொன்னீங்க, அட்மிஷனுக்கும் அப்பாயின்மெண்ட். ஸோ அதை பற்றி விவரிக்க முடியுமா? எஸ் எஸ் மேடம். ஆக்சுவலாக வந்து எங்கள் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இட்ஸ் ஸ்டார்டட் அஸ் மேரிடைம் யூனிவர்சிட்டி, 32 வருஷம் ஆன யூனிவர்சிட்டி.
we have collaborated with a lot of shipping industries. Collaborate பண்ணும்போது அந்த மிகப்பெரிய ஸ்தாபனம், அதாவது Maersk என்ற ஒரு கம்பெனி, தென் வி ஷிப்ஸ் என்ற கம்பெனி, இந்த கம்பெனிஸ் எல்லாம் தேர் கம்மிங் ஃபார்வர்ட். தே வாண்ட் மேன்பவர், ட்ரெயின்டு மேன்பவர். அந்த ட்ரெயின்டு மேன்பவரை வந்து அமர்ட் யூனிவர்சிட்டி இஸ் ப்ரொவைடிங். இப்போ அரவுண்ட் 28,000 அலுமினிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் அவுட் சைட் அமர்ட் அண்ட் தே ஹவ் ஆக்குபைட் குட் பொசிஷன்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் எந்த போர்ட்டு போனாலுமே அமர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்து மினிமம் 5 to 6 அமர்ட் கேடட்ஸ் இருப்பாங்க. அதாவது எய்தர் சீஃப் இன்ஜினியர்ஸாவோ, இல்லை வந்து கேப்டனாவோ, ஆர் இடிஓ ஆஃபீஸாரோ, இல்லை வந்து ஜிபி ரேட்டிங் முடிச்ச அந்த கேடட்டாவோ இருந்துகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து அந்த அட்மிஷன் கம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த பாஸ்ட் 4-5 இயர்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறான், ஐஎம்யூ சிஇடி என்என்ஸ் எக்ஸாம் எழுதுறான், எழுதி ஸ்கோர் வாங்கிடுறான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கவுன்சிலிங்கில் உட்காறான். அதை உட்காரும்போது அந்த மர்ஸ்கோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து உட்காறாங்க, எங்கள் டீம் வந்து உட்காரோம், வி ஆர் கண்டக்டிங் இன்டர்வியூ. செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒரு கையில் அட்மிஷன் லெட்டரும் இன்னொரு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும். இது ரொம்ப சிறப்பான விஷயம், அட்மிஷன் கம் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஆல்மோஸ்ட் 30+ இயர்ஸாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னி ஃப்ரம் அமெட் யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய அட்மிஷனை அமெட் யூனிவர்சிட்டியோட பதிவு பண்ணோம்னா 1-800-108-3030 இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்த கல்வி 360 நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா.